தீபக் சொல்றா, புதுமலை சைடு கார்பெண்டர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்களாம் கேட்டுக்கோ. சரி. அப்புறம் பிரவீன் நம்ம ஃபேக்டரிக்கு அனுப்பி கொஞ்சம் டெலிவரி எடுக்க சொல்லிடு. சரி. டே அப்புறம் புது சைட்டுக்கு கட்டிங் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும். அது கொஞ்சம் நேரில் செக் பண்ணிடுறியா? சரிடா, நீ என்ன பண்ண போற? கரனோட ரிலேட்டிவ் வேற வராங்களாண்டா, அவங்களுக்கு போன மந்தோட எக்ஸ்பென்சஸும் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸும் கொடுக்கணும். அதான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் வாங்குறதா என்னோட வேலையா? என் அங்குளுக்கு சுத்தமாக அறிவே இல்லடி. வேற வேலை இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. யார் போய் வாங்கணுமா? ஆஃபீஸ்ல யாரோ ஆகாஷ்னு இருப்பாங்களாம். ஆகாஷா? ஏதோ பையன் நினைக்கிறேடி. நீ வேணா போய் ட்ரை பண்ணி பாரு. சான்ஸ் இல்லடி. என் அங்குளோட பார்ட்னர்ஸ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணா பாரு. ஆகாஷ்ன்ற பேரில் ஆஃபீஸில் ஒரு அங்குள் உட்காந்துருப்பான். சரி, நான் கிளம்புறேன்டா. ஆ சார், குட் மார்னிங் சார். ஒர்க் என்னாச்சு ஆகாஷ் சார்? இன்னும் 10 to 20 மினிட்ஸில் சைட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க சார். கன்ஃபார்மாக இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். இதே தான் 1 hour சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஷோராக இன்றைக்கி முடிஞ்சிடும் சார். சார் அப்புறம் அந்த பேமெண்ட் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நேராக சைட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க ஆகாஷ். சரி சரி, ஓகே சார், நான் வரேன். எருமை காலையில் எழுப்பி விட்டுருக்கலாம்ல, நீ பாட்டுக்கும் அப்படியே சொல்லாமல் கிளம்பி போயிட்ட. ஏய், நீ நல்லா தூங்கிட்டு இருந்தடி, சேதம் டிஸ்டர்ப் பண்ண வேணாமான்னு பார்த்தேன். சரி, நீ சாப்பிட்டியா? இல்லடி, ஃபேக்டரி போகிற வேலை தான் சாப்பிடணும். நான் சமைச்சிட்டேன். நான் வேணா உனக்கு பாக்ஸில் பேக் பண்ணி ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்து தரட்டா? ஆமாம், மேடம் பெரிய தேவயானி, நாங்கள் சரத்குமார். நாங்கள் வேலைக்கு போயிட்டுக்கும் போது மேடம் சாப்பாடு வந்து கொடுப்பீங்க, அதை வாங்கிட்டு நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து ஒரே பாட்டில் பணம் கிடைக்கும். ஏன் ஆக முடியாது? நம்ம நினச்சா ஆகலாம். நம்ம நினச்சா முடியாது, ஆனால் நீ நினச்சா ஆகலாம். எப்படி? நீ என்ன பண்ணுற? நேராக பஸ் ஏறி உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா அப்பா என் புருஷன் 50 lakh கொடுத்தா தான் வீட்டில் சேர்ப்பானா, இல்லை நான் வீட்டுக்கே வரவானான்னு சொல்லிட்டான் அப்படின்னு போய் சொல்லு. உங்கள் அப்பாவும் 50 lakh ரெடி பண்ணி கொடுத்துருவாரு, நீ அதை வாங்கிட்டு வந்துடு. நம்ம ஒரே பாட்டில் பணக்காரலாம். எப்படி? உன் முகரைக்கு எங்கள் அப்பா பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் 50 lakh வேற கொடுப்பாரா? ஏய், நான் உன்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சாரோட பர்சனாலிட்டி பற்றி கம்மியாக நினச்சிடாதன்னு. இப்போ நான் கேரளா கிளம்பி போனேன், 10 பொண்ணு லைனில் இப்போ அங்கே எனக்கு கல்யாணம் பண்ணுறது தெரியுமா? ஓ, அப்படிங்களா சார்? அப்படி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்பி கேரளா போய் செட்டில் ஆகிடு. வீட்டு பக்கம் வந்துடாது. வீட்டுக்கு வந்த உன் கையை காலை உடச்சி வீல் சேரில் உட்கார வச்சிருவேன். பண்ணாலும் பண்ணுவான். ஏய், சும்மா சொன்னடி, சும்மா சொல்ல தான் சீரியஸ் எடுத்துக்க நீ. ஓ, பண்ணி தான் பாரு. அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ அதை நினச்சி எதுவும் டென்ஷன் ஆகிட்ருக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, வாங்க. சரி, எனக்கு ஒர்க் வந்துச்சு, நான் வரும்போது சிக்கன் உள்ள சாப்பிட்டுறேன். பை 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 பை. டே டே டே. சீக்கிரம் வந்துட்ட. ஃபேக்டரியில் டெலிவரி முடிஞ்சிச்சு. தீபகம் சைட்டை பார்த்துருன்னு சொல்லிட்டானா? நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், அதான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஆஃபீஸில் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஹே, ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இங்கே ஆகாஷ்னு. நான் தான். நீங்களா? ம், ஆகாஷ்ன்ற பேரில் அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துட்ருப்பான். ஹலோ, சாரி, ஐம் சஞ்சனா. ஹாய். கரண் அங்கிள் அமிச்சார். ஓ, ஓகே ஓகே, அது நீங்கள் தானா? டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? மேலே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே ஃபைல் எடுத்து. யா, ஷூர். ஹலோ பிரீத்தி. ஆ, சொல்லுடி. நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாமல் சொன்னியான்னு தெரியல, ஆனால் நீ சொன்ன மாதிரி இங்கே ஒரு பையன் தாண்டி இருக்கான். பாத்தியா, நான் தான் சொன்னலடி. பையன் பார்க்க எப்படி இருக்கான்? பையன் பார்க்க சூப்பராக தான் இருக்கான், ஆனால் என்ன டைப்னு தெரியலையே. லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணாலே போதும் தான் நினைக்கிறேன். சரி, நான் போய் பேசி பார்க்குறேன். பாய். கரண்ட் கேட்ட ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது, இதை விட்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும்,
நீங்க சிங்கிளா? அதுக்கு சார் என்ன சொன்னீங்க? ஆமாங்க சிங்கிள். தேங்க் காட். நான் கூட நீங்க கமிட்டடா இருப்பீங்கன்னு நினைச்சேன். 26 வயசு தாங்க ஆகுது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தொழில் அனுபவிக்க சொல்றீங்களா சொல்லுங்க. இல்லை, நான் கூட ஃபைல் வாங்க வரும்போது யாரோ ஒரு அங்கிள் தான் உட்காந்துருப்பாருன்னு நினைச்சேன். பட் யூ லுக் ஸ்மார்ட். தேங்க்யூ. நான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவேன். யூ லுக் இம்ப்ரெசிவ். அண்ட் நானும் ஒரு நல்ல கம்பெனியனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேன் வி கோ ஃபார் எ டேட்? டே தம்பி, அவ அப்படிலாம் சொல்லியிருக்கவும் மாட்டா. அப்படியே அவ அப்படி கேட்டிருந்தாலும் நீ இப்படி ஒரு பதில சொல்லியிருக்கவும் மாட்ட. ஒருவேளை நீ இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட வேற ஏதாவது சொல்லியிருந்து அதே எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஸோ என்னை பிராங்க் பண்ணுறன்ற பேரில் மொக்கையாக அதாவது யோசிச்சுட்டு வராத, சரியா? பெட்டராக உட்காந்து ஏதாச்சும் யோசி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்பிட்டேன் போடா. ஏய் சத்தி மாடி, ஏய் நீங்க சிங்கிளா? ஏன் கேக்குறீங்க? யூ லுக் ஸ்மார்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் டூ. நானும் ஒரு நல்ல கம்பெனியனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா? என்னங்க டக்குன்னு கேட்டீங்க? டக்குன்னு கேட்க வேண்டியதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுங்க. அப்புறம் இவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். எனக்கும் ஆசை தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி தாங்க எனக்கு கொண்டுடுவோம். வாட்? பொண்டாட்டியா? மேரிட். பார்க்க எங்கே இருக்கீங்க? என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? ஐம் 26. 26 தானே? என்னங்க இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டீங்க? நீங்கன்னு இல்லைங்க, என்கிட்ட இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிற பதில் ஒன்றே ஒன்று தான், உங்களையும் சேர்த்து. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதால என் லைஃப் ஒன்றும் அவ்வளோ மோசமாக போயிடலங்க. இன்னும் சொல்லப்போனால் மது கூட என்னோடய லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. எப்பவுமே எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை, சந்தோஷம், கோபம், பாசம், அக்கறை, இப்படி ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்துக்குமே நாங்கள் பழக ஆரம்பிச்சிருந்தால அதுவே எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை உங்களுக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காகலாம் என்னால் அவனை விட முடியாதுன்னு எனக்காக அவன் அப்பா அம்மாவே தூக்கி போட்டு வந்த பொண்ணு அவள். அவள் கூட என் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க இல்லையா, ஏன் இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக நான் இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களோட ப்ரொப்போசலுக்கு என்னால் ஓகே சொல்ல முடியாது. ஐ அம் சாரி. தேங்க்ஸ், கங்க்ராட்ஸ்.